வெற்றிகரமாக மூன்றாவது நாளாக சுய இன்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 7 நாள் சுய இன்பம் பண்ணக்கூடாதுன்னு துவங்கி இன்றைக்கி கிழமை செவ்வாய்க்கிழமை சுய இன்பம் இல்லாமல் இருக்கிறீங்க, சந்தோஷம். சுய இன்பம் நல்லதாக கெட்டதா, இந்த கேள்விக்கு 133,042 தடவை நான் பதில் சொன்னாலும் கூட இன்னொரு தடவை கூடுதலாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேள்விகளை அனுப்புகிறீங்க. நேரடி பயிற்சிகளும் விந்து காதல் பயிற்சி வரக்கூடியவங்களும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய கேள்வி இதே கேள்வியாகத்தான் இருக்குது. சுய இன்பம் அப்படிங்கிறது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைங்க. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதே சுய இன்பந்தாங்க. இது நிறைய ஆராய்ச்சிகளுமே சுய இன்பம் செய்வதால் மன அழுத்தம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுய இன்பத்திற்கு பிறகு தூக்கம் வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. உடம்பு புத்துணர்ச்சி ஆகுதுன்னே கூட சில பேர் சொல்கிறாங்க. இப்போது சுய இன்ப பழக்கத்துக்கு சில பேர் ஆளானவங்க, இதனாலேயே சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் முடித்தோம், நான் விரைவாக கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்குன்னெலாம் கூட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரி, சுய இன்பம் அப்படிங்கிறது சரியானதா அப்படின்னா, இப்போ சொல்கிறத பார்த்தா சரியானது மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியானதாக தவறானதாங்கிறத விட ஓரளவுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ இப்படி இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா பெருசாக உங்களுடைய உடல்நலத்தை பாதிக்காது. இப்போ 15 நாளோ 20 நாளைக்கு ஒரு தடவையோ உங்களுடைய உடம்புலேருந்து நீங்கள் விந்தணுக்களை வெளியே ஆகலை அப்படின்னா அதுவாகவே வெளியாகத்தான் போகுது. உங்களுடைய உணர்வு நரம்புகளை நீங்களே தூண்டி உங்களுடைய உடம்புலேருந்து வெளியாகிட்டிங்கன்னா அந்த தூக்கத்தில் விந்து வெளியாகிறதுங்கிறது இருக்காது. இப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது போல் நீங்கள் கவனம் வைத்து உங்களுடைய உடம்புக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் சுய இன்பத்தில் இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை. இதில் ஒரு ருசி உருவாகி அதுவே அதுக்கு அடிமை ஆயிட்டீங்க. உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது. சுய இன்பம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். உங்களுடைய மதிப்பை உங்கள் எதிர இருக்கிறவர் நிர்ணயம் பண்ணக்கூடாது. உங்களுடைய மதிப்பை உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர் நிர்ணயம் பண்ணக்கூடாது. உங்களுடைய மதிப்பை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். உங்களுடைய மதிப்பை நிர்ணயம் பண்ண வேண்டிய நபர் நீங்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு, கண்ணாடியை பார்த்து நீங்கள் அழகாக இருப்பது போல் நீங்கள் நினைத்து விட்டு, உங்களுடைய முகம் அழகாக இருப்பது போல், உங்களுடைய தலைமுடி அழகாக இருப்பது போல், நீங்கள் அறிவானவராக, உங்களை அழகானவராக நீங்கள் நினைத்து, நீங்கள் முழுவதுமாக அதை நம்பி, உங்களை என்னவா நீங்கள் நினச்சிக்கிட்டு வெளியில் போகிறீங்களோ அதை விட உங்களை எதிரை பார்க்குற ஒரு 20% அதிகமாக தான் பார்ப்பார். நீங்கள் 100% அழகுன்னு உங்களை நினச்சா எதிரை பார்க்குற ஒரு அவருக்கு 120% உங்களை அழகாக தெரியும். உங்களோட ஒரிஜினல் அழகையும் தாண்டி 20% அதிகமாக தான் அவருக்கு உங்களை அழகாக தெரியும். அதுபோல் நீங்கள் சுய இன்மை செஞ்சு காமத்துக்கு அடிமையை காமத்தோடு நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி தான் எதிரை பார்க்குறவரு தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. நீங்கள் சுய இன்பத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு கோளாறில் நீங்கள் இருக்கிறீங்கிறத எதிரிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் தன்னம்பிக்கையாலும் தன் உணர்வுகளாலும் தன் உந்துதலாமலும் இருந்தால் சூப்பர். நீங்கள் விந்து முந்துதலாலும் விந்தை உந்துதலாலும் விந்தை உந்தி தள்ளிக்கிறீங்க அல்லது விந்து முந்தி போகுது, இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது எதிரை பார்க்குறவங்க உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அளவுக்கு மீறிய ஆணவம் தவறான செயல்களுக்கு கொண்டு போய் விடுது. அப்போது அளவுக்கு மீறிய விந்து வெளியேற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். எடுத்து வைக்கிறது, இப்போ நாம் வந்து 7 நாளைக்கு சுய இன்பம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தந்து அது சம்மந்தமாக நீங்கள் இப்போ பயிற்சிகளில் இருக்கிறீங்க. இன்றைக்கி 3வது நாளாக இருக்கிறீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அடிங்கிறது சின்ன அடி தான். ஒரு அடியுமே ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சோம்னா தான், 100 படி மாடிப்படி இருந்தாலுமே ஒரு அடியாக எடுத்து வச்சா தான் 100 படி ஏற முடியும். முதல் படியிலேருந்து 100வது படியில் காலை அகலமாக வச்சிங்கன்னா 2 காலையும் தனித்தனியாக பிரித்து பிச்சு கறிக்கடையில் லெக் பீஸ் தொங்க விடுற மாதிரி தொங்க விட வேண்டியதான் உங்களுடைய கால்களை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இந்த சுய இன்பம் நல்லதாக கெட்டதா நல்லதாக கெட்டதான்னு ஏன் ஆராய்ச்சி? சுய இன்பம் வேண்டாம், அதுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுடைய மனம் அப்படிங்கிறது யார் என்ன சொன்னாலும் நம்பும் விதமாக சில நேரத்தில் படைக்கப்பட்டிருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுது. அதுவும் யார் என்ன சொன்னாலும் எப்படி நம்பினா, உங்களுக்கு தகுந்தாறு போல் யாராவது எதையாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நம்பிடுது உங்களுடைய மனசு. எத்தனை வேணாலும் பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுக்கலாம், ஒன்று இறக்க இறக்க ஊறிக்கிட்டே இருக்கும், இப்படிலாம் உங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி அதை நீங்கள் நம்பி, ஏன்னா நீங்கள் சுய இன்பத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க. இப்படி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சில மருத்துவ உலகத்தை சார்ந்தவர்கள் என்ன வேணாலும் பண்ணுப்பா, எந்த நேரமும் கையில் பேனாவை பிடிச்சிக்கிற மாதிரி,
இதையும் சேர்த்து நீ கையில் வச்சுக்கப்பா, எந்த நேரமும் உன்னுடைய ஆணும் உன்னுடைய கையில் இருக்கட்டும்ப்பா, நீ என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ உலகம் என்ன பண்ணுது, உங்களை எஜுகேட் பண்ணி உங்களுடைய ஆற்றலை இழக்க இழக்க உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து ஆணுறுப்பில் பிரச்சனை வந்து மனசு நொந்து உங்களுக்கு எந்த நேரமும் லீக்கேஜ் கிரியேட் ஆகி உடம்பு நலிவடைஞ்சு சதைகள் குன்றி போய் செரிமான கோளாறு வந்து பசி இல்லாமல் போய் மனதில் உள்ள பதட்டம் பயம் கான்ஃபிடண்ட் இல்லை வேலை பழு வேலையின்மை உங்களுடைய மனச்சோர்வு உருவாகுது, எதை எடுத்தாலும் ஒரு பதட்டமான காரியம், தூக்கம் இல்லாமல் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன அழுத்தத்தின் காரணமாக யார்ட்டையும் பேசுகிறதில்ல, தனிமையை விரும்புகிறது, எப்போதாலும் குப்புறப்படுத்துகிறது, யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது, யார்ட்டையாவது பேசுனா பயம், நடந்தால் பயம், ஏதாவது பார்த்தா பயம், திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பயந்து போய் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக திருமணம் செய்யாமல் இருப்பது, எப்போ பார்த்தாலும் இந்த காமத்தை பற்றி செஞ்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகி அதுக்கு மாத்திரைகளை கொடுத்து மருந்துகளை கொடுத்து உங்களை எப்பயுமே பேஷண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக சில மருத்துவ உலகம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எப்படி வேணாலும் இருங்கன்னு சொல்லி உங்களை சுய இன்ப அடிமையாக ஆகுவதற்கு தூண்டிவிட்டு 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 உங்களுடைய மனதுக்கு இன்பமாக என்ன சொல்லுகிறார்கள், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேண்டுமானாலும் சுய இன்பம் செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு ஆதரவாக இந்த சுயன்பத்திற்கு ஆதரவாக யாராவது ஒருவர் பேசினால் உங்களுக்கு இனிமையாக பிடித்து போவதற்கு காரணம் என்றால் உங்கள் மனம் எதை சொன்னாலும் நம்பும். எதை சொன்னா நம்பும், உங்களுக்கு தகுந்த மாதிரி எதையாவது சொன்னா நம்பும், உங்களுடைய தவறுகளுக்கு ஒரு அனுமதிப்பது மாதிரி உங்களுடைய தகவல்களுக்கு உங்களுடைய தவறுகளுக்கு ஒத்துப்போவது மாதிரி ஏதாவது சொன்னா உன்னை நம்பிடும். உங்களை சுய இன்பம் வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. ஓரளவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் இங்கே இப்போ காமிச்சுட்டே இருக்க மாட்டான், எங்கெங்கே கோபத்தை காமிக்கணும், எப்பப்போ கோபத்திலேருந்து மாறிக்கணும்னு எந்த நேரம் பார்த்தாலும் கோபப்பட்டே இருக்க மாட்டான். அதுமாரி எந்த நேரம் பார்த்தாலும் ஏன் காமப்பட்டுக்கிட்டே இருக்கணும், காமா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்க மாட்டோம், அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வச்சுருப்போம். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறது இல்லை, அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி வச்சுருக்கோம். அதுபோல் காமத்துக்கும் சுயன்பத்துக்கும் அல்லது உடல் உறவுக்கும் தானே தன்னோடு உறவைத்துக் கொள்வது சுய இன்பம், இன்னொருவரோடு வச்சுக்கொள்வது இரண்டு தேகங்கள் ஒன்று சேர்வது தேக உறவு. அப்போ அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு பக்குவத்தை ஒதுக்கி அப்படி இருக்கணுமா இல்லையா? ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விருப்பவன் கூட தேக்கு விருப்பானா? அந்த மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் மூன்றாவது நாளாக செவ்வாய்க்கிழமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 நாள் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இது 6வது வீடியோ, நம்ம 6வது வீடியோ இது. நாம் 3 நாளாக இந்த சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து 3வது நாள் வெற்றிகரமாக இருக்கிறீங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். சுய இன்பம் பண்ணலைனாவே நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. சுய இன்பத்தினால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீணாகும் உங்களுக்கு. தனிச்சு இடம் தேடுறதுக்குன்னு உங்களுக்கு பிரெயின் வேலை செஞ்சு ரொம்ப மோசமாகும். அதுவும் ஹாஸ்டல்லாம் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்லாம் தனியாக அதுக்குன்னு எல்லாரும் தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். செல்ஃபோனை சைலண்டில் வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு நேராக வச்சுக்கிட்டு ஆபாச படங்கள் பார்த்துக்கிட்டு கண்ணை வேற கெடுத்துக்கிட்டு கெட்டு போயிருப்பீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள். இது சுய இன்பம் செஞ்சு நீங்கள் யார்ட்டது மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டினோன்னு உங்களுக்கு ஹாஸ்டலில் அதுக்கு வேறு ஒரு யாரை மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி வந்து நான் அங்கே சொல்லிட்டுமா இங்கே சொல்லிட்டுமா அதை பண்ணிட்டுமா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது எதுக்கு தேவையில்லாத வேலை, ஏன் தேவையில்லாத வேலை? இன்றைக்கி 3 நாள் உங்களால் இருக்க முடிஞ்சு இல்லை, அதே மாதிரி இன்னமும் இருக்க முடியும். அதனால் சுய இன்பம் நல்லதா கெட்டதா சரியா தவறா செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எதுக்கு இப்போ பண்ணணும், எதுக்கு இப்போ பண்ணணும், தேவையே இல்லை, வேண்டியதே இல்லை. அதனால் மன அழுத்தத்தோடு இருக்காதிங்க, மன அழுத்தத்தோடு சிந்திக்காதீங்க. எதுக்கு இப்போ இந்த 1 வாரம் வேணாம்னு சொன்னேன்னா, சுய இன்பம் சரியா நல்லதா கெட்டதான்லாம் நீங்கள் இந்த அழுத்தத்தோடு யோசிச்சிங்கன்னா பிரச்சனை. இந்த 1 வாரத்தில் மைண்டு ஃப்ரீ ஆயிரும், அப்புறம் யோசிங்க நல்லதா கெட்டதா பண்ணலாமா வேணாமா, வாரம் ஒரு தடவை 2 வாரம் ஒரு தடவை அதெல்லாம் அப்புறம் யோசிங்க. அதனால் மன அழுத்தத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான்
நான் அந்த ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறேன். நம்பிக்கை இழந்தவன் தான் வீழ்வான், நம்பிக்கை உள்ளவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்வான். நம்பிக்கையாக இருங்க, 7 நாள் முடியும், 3 நாள் முடிஞ்சவங்களால் 7 நாள் முடியும். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். எது வரைக்கும்? தோல்வியே தோற்று போகும் வரைக்கும் செய்யணும், தோல்வி தோற்று போகும் வரைக்கும் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நன்மையை அடைவீங்க. இப்போ இது இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த 7 நாளைக்கு சுயன்பம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சு இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணுங்களேன், எல்லா வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி ஆகும். நிஜமாக சொல்கிறேன், இந்த 7 நாள் நீங்கள் வெற்றியோட உங்களுடைய கைகளுக்கு விலங்கு போட்டு பூட்டு போட்டு, கைகளை எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியை கொண்டு போகாமல், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுயன் பண்ணாமல் இருந்து பாருங்கள், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த ஒரு வாரத்துக்கு பிறகு எல்லாமே வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்களை கடந்து சென்ற வாய்ப்புகள் அல்லது நீங்கள் கடந்து சென்ற வாய்ப்புகள் எல்லாம் இனிமேல் வாய்ப்புகள் எல்லாம் உங்கள்கிட்ட நிற்கும், தவம் கிடக்கும். நீங்கள் விரும்பி எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும், அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடந்தே தீரும். உங்களுக்கு பிறரை நீங்கள் தாழ்த்தி பேச மாட்டீர்கள், உங்களை தாழ்த்தி பேசுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள். அப்படி எவராவது ஒருவர் உங்களை பற்றி தாழ்த்தி பேசினாலும் இந்த ஒரு வார காலத்திற்கு பிறகு அதை பற்றிலாம் சி போனது போச்சு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. யார் உங்களை தாழ்த்தி பேசினாலும் பெரிதாக காதலை வாங்கி உங்கள் மனதிலே வைத்து கொண்டு அதை பற்றி பெரிதாக கவலைப்படுத்தி கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. வெற்றி பெற விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வரக்கூடிய தடைகளெல்லாம் தடையை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக சல்லி சல்லியாக பேத்து வீசி ஒட்டச்சு வீசி போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு நம்பிக்கை வரும், இப்பயும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வாரம் கழிச்சுன்னா எனர்ஜி வரும். அதான் இயேசுநார் சொல்லுவார், கலங்காதே, உன் பலனால் உழைப்பும் உன்னுடைய தவிப்பும் ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போ ஏசுனார் சொல்லுவார். ரொம்ப சிறப்பாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், நல்லா இருங்க. அதாவது ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். இப்போ சுய இன்பம் பண்ணக்கூடிய மன அமைப்பை நீங்கள் இழந்து தூக்கிப்பட்டால் தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு அடைய முடியும். சூப்பராக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ வருது பாருங்கள். 3 நாள் தைரியம் மறந்துருக்கிறீங்க, விந்து காத்தல் பயிற்சிக்கு நேரடியாக வாங்க. அடுத்து 4வது நாள் வீடியோ நாளைக்கு 7 மணிக்கு வெளியாகும். நல்லது, நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, நல்லா இருங்க.